அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன், அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி. அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாதுஹு. வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ஈமான். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லா. அல்லாஹ் சுபானஹு தஆலா உங்களுக்கு நீண்ட ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் வழங்க வேண்டும் என்று துவா செஞ்சு ஆரம்பிக்கிறேன். ரமதான் மாதத்தின் கடைசி வியாழக்கிழமை இன்று. பொதுவாக சொர்க்கத்தின் வாசற்கதவுகள் வாரத்தின் 2 நாட்களில் திறக்கப்படும். 1 திங்கள் மற்றும் வியாழன். நம் அமல்களும் இந்த 2 நாட்களில் அல்லாஹ்கிட்ட உயர்த்தப்படும் நாள். அதனால் மற்ற நாட்களை விட இந்த 2 நாட்கள் கொஞ்சம் சிறப்பான நாட்கள். என சொர்க்கத்தின் வாசல்கள் திறக்கப்படும் என்ற ஒரு அடிப்படையில், அடுத்ததாக ரமதான் மாதம். ரமதான் மாதத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா நாட்களிலும் சொர்க்கத்தின் 8 வாசல்களும் திறக்கப்பட்டு கொண்டே இருக்கும். நாம் மற்ற நாட்களில் செய்யும் அமலை விட இந்த நாட்களில் சின்னதாக ஒரு அமல் செஞ்சால் கூட அதிகமான கூலி நமக்கு கிடைக்கும். அப்படி ரமதான் மாதம் வியாழக்கிழமை சொல்லிட்டு ரெண்டும் ஒரு சேர இன்னைக்கு நமக்கு கிடைச்சிருக்கு. இது இன்னைக்கு கடைசி நாள். மேலும் ரமதான் மாதத்தின் கடைசி 10 நாட்களில் நாம் இருக்கிறோம். எந்த நாட்களில் எப்போ லைலத்துல் கத்ர் சொல்லிட்டு நமக்கு சொல்ல முடியாது. இன்னிக்காக கூட இருக்கலாம் லைலத்துல் கத்ர் இரவு. இப்படி அனைத்து பாக்கியங்களும் நன்மைகளும் நிறைந்து கிடைக்கிற ஒரு நாளில் தான் இப்போ நாம் இருக்கிறோம். இப்படிப்பட்ட நாட்களில் நாம் சிறந்த திக்ருகளை, அதாவது சின்னதாக ஒரு திக்ரு இருக்கும் ஆனால் அதோட கூலி அதிகமாக இருக்கும், அந்த மாதிரி திக்ருகளை செலக்ட் பண்ணி நம்ம ஓதும்போது அதற்கான கூலியும் மிக அதிகமாக இருக்கும். நம்முடைய அனைத்து தேவைகளும் நிறைவேறும். நம் கஷ்டங்கள் பிரச்சனைகள் எல்லாம் தீரும். அந்த வகையில் சிம்பிளாக சின்ன திக்ருகளை, சில திக்ருகளை நான் சொல்ல போகிறேன். இன்னிலேருந்து இந்த திக்ருகளை மறக்காமல் ஓத ஆரம்பிங்க. கடைசி 10 இரவில் இருக்கிறோம். எந்த நாளில் வேணாலும் லைலத்துல் கத்ர் இரவு இருக்கலாம். இன்று வியாழக்கிழமை, சிறப்பான நாள், ரமதான் மாதத்தின் கடைசி வியாழக்கிழமை. அந்த ஒரு அடிப்படையில் சில திக்ருகளை நாம் ஓத ஆரம்பிக்கலாம். நான் ஒவ்வொரு திக்ருகளாக சொல்கிறேன். இது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்ச திக்ருகளாக தான் இருக்கும். அதனால் அவசியம் ஓதி வச்சுக்கிங்க. மனப்பாடம் செய்யணும் அப்படின்னு அவசியம் உங்களுக்கு தேவைப்படாது. அதனால் ஒவ்வொரு திக்ரா பார்த்து குறித்து வச்சுக்கிங்க. தினமும் தொழுகைக்கு பிறகு நீங்கள் ஃப்ரீயாக இருக்கிற டைமில் சொல்லிட்டு ஓதுற மாதிரி பார்த்துக்குங்க. அந்த திக்ருகளை எடுத்துட்டு பிறகு உங்கள் தேவைகள் என்னவோ, உங்கள் கஷ்டங்கள் என்னவோ அல்லாஹ்கிட்ட கையேந்தி கேளுங்க. நிச்சயமாக அல்லாஹ் உங்கள் அனைத்து கஷ்டங்களையும் நீக்குவான். மிகப்பெரிய ஒரு நன்மையை உங்களுக்கு வாரி வழங்குவான். இந்த ரமதான் மாதத்தின் முழு நற்பாக்கியங்களையும் நாம் அடைந்து கொள்ளலாம் இந்த திக்ருகளை ஓதுவதால். இதில் முதல்ல பார்க்க போகிறது என்னென்னா, கடைசி 10 நாட்களில் இருக்கிறோம். கடைசி 10 நாட்கள் வந்துவிட்டாலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஒரு துவாவை ஓத சொல்லியிருக்காங்க. அதனால் முதல்ல இந்த துவாவை ஓதி ஸ்டார்ட் பண்ணலாம். அந்த துவா என்னென்னா, அல்லாஹும்ம இன்னக அஃபுவுன் துஹிப்புல் அஃபுவ ஃபௌஃபு அன்னி. யா அல்லாஹ், நீ மன்னிக்க கூடியவன், மன்னிப்பை விரும்புபவன், என்னை நீ மன்னித்து விடு. அடுத்து பார்க்க போகிற திக்ருனா ரொம்ப சிறப்பான திக்ரு. அதிக நன்மைகளை வாரி வழங்கக்கூடிய திக்ரு இது. இந்த திக்ரை நாம 100 முறை சொன்னால், ஒரு நாளைக்கு 100 முறை சொன்னால் 10 அடிமைகளை விடுதலை செய்ததற்கு சமம். மேலும் 100 நன்மைகள் எழுதப்படும், 100 தவறுகள் எழுதப்படும். அந்த நாளின் மாலை நேரம் வரும் வரை ஷைத்தானிலிருந்து பாதுகாக்கும் அரணாகவும் இது இருக்கும். 100 முறை இதை ஓதுனா. அதுவே இந்த திக்ரை 10 முறை நீங்கள் ஓதுனா, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் சந்ததியினரில் ஒருவரை விடுதலை செய்ததை போன்றவர் ஆவார். 100 முறை ஓதுனா இவ்வளோ கூலி, 10 முறை ஓதுனாலும் நிறைய கூலி இருக்கு. அந்த திக்ரு என்னன்னா, லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷையின் கதீர். அல்லாஹுவை தவிர வேறு இறைவன் இல்லை, அவன் தனித்தவன், அவனுக்கு இணை யாரும் இல்லை, அவனுக்கே ஆட்சி அதிகாரம் உரியது, அவனுக்கே புகழ் அனைத்தும் உரியன, அவன் அனைத்தின் மீதும் ஆற்றலுள்ளவன். அடுத்து பார்க்க போகிற திக்ருனா, இந்த திக்ரை நாம் ஓதுறதால நமக்காக வானத்தின் வாசல்கள் திறக்கப்படுகின்றன. நமக்காக வானத்தோட வாசல்கள் திறக்கப்படுதுன்னா நிச்சயம் அது சாதாரண விஷயம் இல்லை. அவ்வளவு சிறப்பான அந்த திக்ரு என்னென்னா, அல்லாஹு அக்பர் கபீரா வல்ஹம்துலில்லாஹி கசீரா வ சுப்ஹானல்லாஹி புக்ரத்தவ் வ அசீலா. அடுத்து பார்க்க போகிற திக்ரு, நாம் ஒரு திக்ர ஒரு துவாவை ஓதுனா அந்த துவாவோட நன்மையை ஒரு வானவர் மலக்குமாறு எடுத்து போகிறதே பெரிய விஷயம். ஆனால் இந்த திக்ரை நம்ம ஓதுறதால 30 மலக்குமார்கள் எடுத்துட்டு போகிறதுக்கு போட்டி போடுறாங்க. நம்முடைய அந்த திக்ரை அல்லாஹ்கிட்ட கொண்டு சேர்க்கறதுக்கு போட்டி போட்டுக்கொண்டு 30 மலக்குமார்கள் போட்டி போடுறாங்க சொல்லி ஹதீஸில் இருக்குது. அவ்வளவு சிறப்பான அந்த திக்ரு என்னென்னா,
அல்ஹம்துலில்லாஹி ஹம்தன் கசீரன் தையிபன் முபாரக்கன் ஃபீஹி. புகழ் அனைத்தும் உனக்கே உரியது, தூய்மையும் சுபிச்சமும் மிக்க உனது திருப்புகழை நிறைவாக போற்றுகிறேன். தூய்மையும் வளமும் வாய்ந்த அதிகமான புகழ் அனைத்தும் அல்லாஹுக்கே உரியது. அடுத்து பார்க்க போகிற துவா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த துவாவை ஒரு நாளில் 70 முறைக்கும் அதிகமாக கேட்டுள்ள பாவ மன்னிப்பு துவா இது. அதனால் நாம் ஒரு 100 முறையாவது கேட்குற மாதிரி பார்த்துக்குங்க. அந்த துவா என்னென்னா, அஸ்தஃகஃபிருல்லாஹ வ அதூபு இலைஹி, நான் அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு கோரி அவன் பக்கமே திரும்புகிறேன். இந்த ரமதான் மாதத்தில் நாம் ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்பு தேடுவது அவசியம். நம்மை அறிந்தோ அறியாமலையோ நிறைய தப்பு தவறுகள் நம்ம செஞ்சிருப்போம். அதனால தினமும் அதிகமாக பாவ மன்னிப்பு தேடணும். இப்போ நான் சொல்ற இந்த 2 துவாக்களும் ரொம்ப சிறப்பான துவா. அதுல ஒரு துவா என்னன்னா, இந்த துவா ஓதுறதால கடலின் நுரை அளவிற்கு அதிகமாக பாவங்கள் இருந்தாலும் அனைத்தும் மன்னிக்கப்படும். அந்த திக்ரு என்னன்னா, சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி, அல்லாஹ் தூயவன் என்று போற்றி துதிக்கிறேன். இதை 100 ஓதுனா நம்முடைய பாவங்கள் கடல் நுரைய அளவு இருந்தாலும் அதை அல்லாஹ் மன்னித்து விடுவான். அடுத்ததாக மறுமையில் மீசான் தராசு தட்டில் நம்மை இந்த திக்ர் சொல்றதால அதிகமா கணக்கும், அந்த மீசான் தராசு தட்டு கணக்கும். அப்படிப்பட்ட ஒரு திக்ர் என்னன்னா, சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அஸீம், கண்ணியமிக்க அல்லாஹ்வை துதிக்கிறேன், அவனை போற்றி புகழ்ந்து துதி செய்கிறேன். இந்த திக்ரு சொல்றதுக்கு ரொம்ப ஈஸியானது தான், எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு திக்ரு தான். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவுக்கு மிகவும் பிடித்த திக்ரு இது. மீசான் தராசு தட்டில் கனமானவை. அதனால இனி வரும் நாட்களில் இந்த ஒரு திக்ரையும் அதிகமாக சொல்ற மாதிரி பார்த்துக்குங்க. அடுத்ததாக நாம் தினமும் சொல்கிற திக்ர்கள் தான் இவை. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் தூயவன். 100 முறை இதை சொன்னால் 1000 நன்மைகள் நமக்காக எழுதப்படுகின்றன, அல்லது 1000 தவறுகள் துடைக்கப்பட்டு விடுகின்றன. எவ்வளோ பெரிய விஷயம் இது. சின்ன ஒரு வார்த்தை தான் சுப்ஹானல்லாஹ், அதை 100 முறை சொல்கிறதால நமக்காக 1000 நன்மைகள், அப்படி இல்லைன்னா நம்முடைய தீமைகள் 1000 அழிக்கப்படுறதுன்னா இது ரொம்ப பெரிய விஷயம் இது. அடுத்ததாக அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் அல்லாஹ்விற்கே. நன்மை மற்றும் தீமைகளை நிறுத்தக்கூடிய அந்த தராசை இதை நிரப்பிடும். அல்ஹம்துலில்லாஹ் சொல்லிட்டு நீங்கள் சொல்லலாம், ஒரு 100 முறை சொல்லுங்க. அடுத்ததாக இதுவே நம்ம சேர்த்து சுப்ஹானல்லாஹி அல்ஹம்துலில்லாஹி இந்த 2 திக்ரியும் சேர்த்து சொன்னால் என்ன நன்மைன்னா, வானம் மற்றும் பூமி இந்த ரெண்டுத்துக்கு இடையே உள்ள இடம், எந்த அளவுக்கு இடம் இருக்குமோ அது ஃபுல்லாக நிரப்பிவிடக்கூடிய அளவிற்கு அதிகமான நன்மைகளை இது தரும். சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி இந்த 2 திக்ரை நம்ம சேர்த்து சொல்கிறதால. அடுத்ததாக நாம் தினமும் தொழுகைக்கு பிறகு சொல்லக்கூடிய, தூங்கும் முன் சொல்லக்கூடிய திக்ரிகள், சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹு அக்பர். இந்த 4 திக்ரியும் நீங்கள் சொல்கிறதால ஒவ்வொரு வார்த்தைக்கும் தர்மம் செய்த நன்மை கிடைக்கும். சூரியன் எதன் மீது உதிக்கிறதோ அந்த உலகத்தை விட எனக்கு மிக பிரியமானதாகும் அப்படின்னு நபி அவர்கள் கூறியுள்ளார்கள். அவ்வளவு சிறப்பான வார்த்தைகள் இவை. நபி அவர்களுக்கு பிடித்த வார்த்தைகள், அல்லாஹுவிற்கு பிடித்த வார்த்தைகள், அதிக நன்மைகளை பெற்றுத்தரும் வார்த்தைகள் இந்த 4. அதனால இதை அதிகமா சொல்ற மாதிரி பாத்துக்குங்க. இந்த திக்ருகள் எல்லாம் எடுத்துட்டு கடைசியா இந்த ஒரு துவாவை குறைந்தபட்சம் ஒரு 3 முறையாவது சொல்லி பிறகு உங்க தேவைகளை அல்லாஹ் கிட்ட கேட்குற மாதிரி பார்த்துக்குங்க. இந்த நாள் இல்லை, நீங்க தினமும் இந்த துவாவை ஓதுற மாதிரி பார்த்துக்குங்க. ஏன்னா ரொம்ப சிறந்த துவா இது. இந்த துவாவை ஓதி அல்லாஹ் கிட்ட நீங்க கேட்டா எது கேட்டாலும் அல்லாஹ் தருவான் அப்படின்னு அல்லாஹும் வாக்குறுதி கொடுத்துருக்கான் குரான்ல. நபி அவர்களும் கூறியுள்ளார்கள். மிக சிறப்பான குரான் துவா இது. யூனுஸ் அலைஹி வஸல்லம் அவர்கள் மீன் வயிற்றுநூல் இருந்தபோது கேட்ட துவா இது. லா இலாஹ இல்ல அந்த சுபஹானக இன்னி குந்து மின ஸாலிமீன், உன்னை தவிர வணக்கத்திற்குரியவன் யாரும் இல்லை, நீ தூயவன், நான் அநீதி இழைத்தோரில் ஆகிவிட்டேன். அதனால இந்த ஒரு துவாவும் கடைசியா சொல்லி நிறைவு பண்ணிக்கிங்க. இன்றைக்கி நான் சொன்ன எல்லா திக்ருகளும் துவாக்களும் கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் இருக்கும். நீங்கள் இதுக்கு ரொம்ப மெனக்கெடணும்னு அவசியம் இல்லை, மனப்பாடம் செய்யணும்னு அவசியம் இல்லை. ரொம்ப சின்ன சின்ன வார்த்தைகள் தான் இது. ஆனால் மிகப்பெரிய அதிகமான நன்மைகளை தரும் வார்த்தைகள் இவை எல்லாமே. இதை ஓதி நீங்கள் துவா செய்யும் போது நிச்சயமாக உங்கள் தேவைகள் என்னவாக இருந்தாலும் அது எல்லாமே அல்லாஹ் நிறைவேற்றி தருவான். அதோடு இல்லாமல் மிக சிறந்த நாட்கள் இனி வரும் நாட்கள் எல்லாமே. அதனால் இந்த மாதிரி நாட்களில் இந்த மாதிரி மிக சிறப்பான திக்ருகளை
துவாக்களை கொண்டு நாம் அமல்கள் செய்யும் போது நம்முடைய அமல்கள் மிகவும் கனம் வாய்ந்ததாக இருக்கும். அதனுடைய பலனும் மிகவும் கனம் வாய்ந்ததாக தான் இருக்கும். அல்லாஹ் வந்து நமக்கு இரட்டிப்பான கூலி, இரட்டிப்பன் இல்லை பல மடங்கு கூலிய நிச்சயமாக திருப்பி தருவோம். அதனால இந்த நாட்களில் வேஸ்ட் பண்ணாம, இனி வரும் நாளை ஒரு நாளை கூட வேஸ்ட் பண்ணாம இந்த மாதிரி திக்ருகளை அதிகமாக எடுக்க பாருங்க. இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா உங்கள் அனைத்து கஷ்டங்களையும் துன்பங்களையும் நீக்குவான். இம்மை மற்றும் மறுமை வாழ்வில் வெற்றி பெற்றவர்களாக அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. ஆமீன். அல்ஹம்துலில்லா, இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் தெரிஞ்ச இந்த விஷயத்தை மற்றவங்களுக்கும் தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோவை அதிகமாக ஷேர் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். ஜஸக்கல்லாஹு கைரன் கசீரா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.